இதய தாமரையை என்று உரைத்த இந்த வைர வரிகளின் சொந்தக்காரர் சுவாமி விபுலான் தரிகளார். தமிழிசையை ஆராய்ந்த முன்னோடிகளில் முதன்மையானவர் இவர். ஈழம் போன்ற தமிழ் நிர்தகர்களில் குறிப்பிடத்தகுந்தவர். தன்மொழி அறிவும் கலை இலக்கிய புலமையும் கணித விஞ்ஞான பாண்டித்யமும் பெற்றிருந்த இந்த துறவி சிலப்பதிகாரம் தந்த இளங்குவாடிகளோடு ஒப்பிடப்பட்டவர். இவரது தமிழிசை ஆராய்ச்சியின் மூலம் உருவான யாழ் நூல் அரங்கேறி 60 ஆண்டுகள் தற்போது நிறைவு பெறுகின்றன. தமிழிசை ஆராய்ச்சிக்கான அடிப்படையாக இன்று திகழ்கின்ற இந்த நூலையாற்ற இந்த புனிதரின் சமூகம் பற்றிய பார்வை இவரது காலத்தில் இருந்த ஏனையவர்களிடமிருந்து இவரை வேறுபடுத்தி காட்டுகின்றது என்கின்றார் இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்கலை கூடாதிபதி பேராசிரியர் சி மௌனகுரு. மனித உடல் அமைப்பில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் குண வித்தியாசத்தினால் பல வகைப்படுவான் என்றுதான் விவாதத்தில் கூறுகிறேன். அங்கே குணம் என்கின்றாரையுரிய குளம் என்றவர் கூறவில்லை. மனிதர்கள் ரெண்டு விதமாக அவர் பார்க்கிறேன். ஒரு விதமானவர்கள் பகவானிடத்திலேயே மனதை செலுத்தும் பக்தர்கள், மற்ற விதமானவர்கள் பெண் மீதும் பொன் மீதும் ஆசை வைத்திருக்கும் மானிட பதர்கள் என்று கூறுகின்றனர். அவர் மனிதர்களை இரண்டாக பிரிப்பது பக்தி உடையோர் இல்லாதார் என்றுதான் இரண்டு சாதிகளாக பிரிக்கிறார். ஒழிய வழக்கமாக தமிழர் மரபிலவர் என்ற சாதிகளாக அவர் பிரித்து அப்படி காணவில்லை. இந்த உணர்வுகள் எல்லாம் அவருக்கு ராமகிருஷ்ண மிஷய தொடர்பாலும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தாலும் கிடைத்திருக்கலாம். இதனுடைய செயற்பாடாகத்தான் அவர் 1930களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழ் பேராசிரியராக கடமை இருந்த போது திருவட்களத்திலே சென்று ஒதுக்கப்பட்ட ஆதித்திராவர்கள் வாழ்கின்ற சேரிகளுக்கு சென்று பள்ளிகளை ஏற்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை கல்வி அறையும் புற வழிகாட்டினார். விவேகானந்தருக்கு அளிக்கப்பட்ட பிரிவு சாரம் ஒன்றிலே அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். தம் நலம் வேணும் பார்ப்பவர்களால் சண்டாளகர் என்று அழைக்கப்படும் எங்களை அழைத்து தங்கள் வீட்டில் உடனிறுத்தி விருந்துண்ட காட்சியும் உவகையும் எங்கள் கண்களை மனதையும் விட்டு அகலுமோ என்று தொடங்கி அவர்கள் கூறுகிறார்கள். ஈழத்தீவில் தங்களால் நடத்தப்படும் பள்ளிகளில் எம்குளமான ஒரு பெயரை சேர்த்துக் கொள்ளும்படியும் வேண்டுகிறோம் என்று 30ஆம் ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே இருந்து ஆயத்திராவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் நாங்கள் ஈழானந்தரை மிக முக்கியமான மனிதராகத்தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு துறவி என்ற வகையில் அவர் ஒரு நல்ல துறவியாக இருந்திருக்கின்றார் என்கின்றார் யாழ் நூல் பற்றி ஆராய்ச்சி செய்த திருச்சி கலைக்காவேரி முன்கலைக் கல்லூரியின் அதிபரான அருட் சகோதரி மார்கரெட் பஸ்டின். துறவி என்ற பெயர்ல ஒரு நல்ல துறவியாக இருந்திருக்கிறார். மனித நேயத்தோடு இருந்திருக்கிறார். அதாவது ஜாதியை பார்க்காமல் எல்லோருக்கும் இந்த கல்வி சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தெரிஞ்சிருக்கிறது என்றார் அருட் சகோதரி மார்கரெட் பஸ்டின். மீன் மகள் பாடுகிறான். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இந்து சமத்துவ கடவுரமாக நின்று கிடக்கின்ற மீன் கூட பாடுகின்ற தேன்காடாக வர்ணிக்கப்படுவது மட்டக்களப்பு தமிழகம். இதன் தென்பகுதியில் தற்பொழுது அம்பாறை நிர்வாக மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் காரைதீவு என்னும் இடத்தில் சாமி தம்பியருக்கும் கண்ணமைச்சும் 1892 மார்ச் 27 பிறந்தவர் விபுலான தரிகளார். இவரது இளமை பெயர் மயில்வாகனன். அவர் துறவியாக திகழ்ந்த போதிலும் குடும்பத்தில் அனைவர்களும் குறிப்பாக தன்னுடனும் கூட நல்ல அன்புடன் திகழ்ந்தார் என்று அடிகளாருடனான தனது ஞாபகங்களை நினைவு கூறுகின்றார் அவரது சகோதரியின் துறவியான பூமி தகவலில். இவர் தற்பொழுது காரைதீவில் தனது 80களில் பார்த்து கொண்டிருக்கின்றார். எனக்கு நல்ல விருப்பம் பண்ணியவரோட அவருக்கும் என்னோட நல்ல விருப்பம். அவர் சொல்றதெல்லாம் நான் ஒழுங்கா செய்யறேன். அதுலிருந்தா என்னோட விருப்பமா வந்து அவர் இந்த யாழ்மொழி அரங்கேற்ற பாட்டுக்கு அந்த பாட்டை ஒரு 3 மணிக்கு பாடம் வாங்கி சொல்றாளுக்கு தருவேன் என்று அவர்கிட்ட வீணையே செஞ்சு வச்சேன். அந்த வீணை எனக்கு தான் இருந்தது. இப்ப அதை இந்த கல்லூரிக்கு கூப்பிட்டேன். நாம வச்சு என்ன நான் தான் பாடம் வாங்கி சொன்னேன் என்று உடனே வீணையை மேற்றி என்னையை மேற்றி காரணம் வரிக்கு அவருக்கு காரைதீவு கரைக்கே இருக்கின்ற கல்முனை மெதரிஸ்ட மிஷன் பாடசாலை, மட்டக்களப்பு நகரில் இருக்கின்ற பிரபலமான புனிதமைக்கல் கல்லூரி, கொழும்பு அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆகியவை மயில்வாகனார் பயின்ற இடங்கள். ஆரம்பத்தில் பல இடங்களில் ஆசிரியராக பணியாற்றிய இவர் பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான மாணவர் தேர்விலும் சித்தி பெற்றார். புனிதமைக்கல் கல்லூரியில் அருட்தந்தை மொனல் அடிகளாரிடம் கணிதம் கற்ற இவர் கணிதத்தில் சிறந்தவராகவும் விளங்கினார். கணிதத்தில் இவருடைய திறமையே பின்னர் இவரது தமிழிசை குறித்த ஆய்வு போது இசை கணிதத்தை அறிமுகம் செய்ய இவருக்கு உதவியது என்று கூட கூறலாம். பல வருட ஆசிரியர் பணிக்கு பின்னர் மயில்வாகனார் இந்தியாவில் 1924 சித்ரா பௌர்ணமியில் துறவரம் பூண்டார். அவருக்கு 2 தங்கச்சி அவரோட அவர் சாமியா போக அவர் விரும்ப இந்த தொடக்கத்தில்
அவர் படிச்சிட்டாரி படித்தபடியா அவர் விரும்பினை செய்யலாம் போல மாணிப்பா இந்து கொள்கையில் இருக்கக்குள்ளான் அவர் திறதியாக யோசிச்சு படிப்பிச்சது. அதே பௌதவதியா ராமகிருஷ்ணன் சேர்ந்து இந்தியாவுக்கு போய் சுவாமி சிவானந்தாண்டர் பேர் அவருக்கு குருதிட்ட விட்டு காவி உடைய உடையே வந்தது. அம்மா அப்பா வைத்த பேர் மறைஞ்சி தாய் விழாந்தன் பேர் என்றார் கோமிதகவல்லி. இந்த துறவி துறக்காத ஒரு முக்கிய விடயம் அவரது தமிழ் மீதான காதல். இந்த காதல் காரணமாக அவர் பாரதி மீதும் மிகுந்த ஈர்ப்பு கொண்டவராகவும் திகழ்ந்தார். தான் சென்ற இடமெல்லாம் பாரதி புகழ் பரப்பும் பணியையும் இவர் மேற்கொண்டார். அதனை நினைவு கூறுகின்றார் விபுலானந்த தரிசனம் நூலின் ஆசிரியரும் அவரது மாணவர்களில் ஒருவருமான ஆசிரியர் வைரமுத்து சிவசுப்பிரமணியம். பாடசாலையிலேயே எங்களுக்கெல்லாம் பாரதி பாடல் படிப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் சொல்லி ஒரு திட்டமே போட்டுக் கொடுத்தார். அதே சமயத்தில் ஒரு வாரத்தில் வரும் அந்த விவேகானந்த வித்தியாலயத்தில் ஒரு மூலையிலே சில பாய்களை வைத்து அவர் பாரதி பாடல்களை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்கு தருவார். அவர் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல வல்லாயோ என்ற பாட்டை அவர் பாடி விளக்கம் செய்தது எனக்கு என்றும் ஞாபகம் வருகிறது. பாரதியார் மீது அடிகளார் கொண்ட ஈடுபாட்டுக்கு மற்றொரு உதாரணமும் தருகின்றார் ஆசிரியர் சிவசுப்பிரமணியம். அவர் இந்தியாவில் இருக்கிற சமயங்களில் அவருடைய தங்கையினுடைய மகள் கருமன் அவருக்கு கருதமன்னர். அவருடைய பெயர் கோமேதகவல்லி. கோமேதகவல்லி என்பது பெற்றார் பெற்ற பெயர். ஆனால் சுவாமிக்கு பாரதியினுடைய செல்வாக்கு என்பது அந்த பிள்ளைக்கு கண்ணம்மா என்று பெயரிட்டார். அந்த பெண்ணும் அவரை கருதமன்னு பொழுது கோமேதகவல்லி என்று எழுதியிருக்கின்றாராம் கையெழுத்தை. உடனே ஒரு கடிதம் வந்தது. நீ ஓமேதேவல்லி என்று கையில் தருவதா இருந்தால் என்னை கடிதம் எழுத வேண்டாம், நான் அவனோடு கோவிச்சுக்கிட்டேன் என்று எழுதினார். இந்த கண்ணம்மா அந்த சொல்லிட்டு அவருக்கு இருந்த அந்த பற்றி வார்த்தை உபயோகித்து அந்த மூலம் தான் உண்டாயிட்டு நான் இப்பொழுது நினைக்கிறேன். கடிதம் எழுதக்குள்ள அம்மா அப்பா வச்ச பேருந்து நான் கடிதம் போடக்கூடாது, கண்ணம்மை என்று கையெழுத்து போடு என்று எழுதின கடிதம் உபயோகம் வச்சிக்க மாட்டேன். சாமி கடிதம் வச்சு அப்பா அம்மா வேலைக்கு விருப்பமான பேரை வச்சவனுக்கு எனக்கு முன்ன பார்த்தா அம்மா எழுதியது ஆனவழியா கண்ணம்மை என்று கையெழுத்து போடு என்று அவர் எழுதின கடிதம் நான் இன்னும் வச்சேன் என்றார். தற்பொழுது கண்ணம்மா என்று அழைக்கப்படுகின்ற கோவிதகவல்லி. ராமகிருஷ்ண மிஷனுடனான விவானந்த அடிகளாரை தொடர்ந்து இலங்கையில் பல இடங்களில் கல்விக்கூடங்களையும் அநாத இல்லங்களையும் அமைக்க உதவியது. அதேவேளை பின்னர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த காலத்தில் அடிகளார் ஆற்றிய பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. தமிழ் ஆய்வு, தமிழ் நாடக ஆய்வு, இறுதியாக தமிழ் இசை வெற்றி ஆய்வு ஆகியவை அவற்றில் கணிசமானவை. அவரது தமிழ் ஆய்வு குறித்து இவ்வாறு நோக்குகின்றார் பேராசிரியர் மௌனகுரு. விபுலானந்தர் வாழ்ந்த காலத்திலே தமிழர்கள் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் தோன்ற தொடங்கிவிட்டன. சிந்துவனி ஆரியம் கண்டுபிடிக்கப்பட தொடங்கிவிட்டது. சிலப்பதிகாரத்தை முன்னிலைப்பட தொடங்கிவிட்டார்கள். கால்வெல் ஒப்பில் இலக்கணம் வந்துவிட்டது. திராவிடர்கள் பற்றிய கோட்பாடுகள் ஆரம்பமாகிய பொழுது அந்த பின்னணியிலே தமிழர்கள் முக்கியம் என்கின்ற அந்த கோட்பாடும் உருவாக தொடங்கியது. அதற்கான சமூக பின்னணிகள் உண்டு. அந்த தமிழர்கள் பற்றிய கோட்பாடு உருவாகி தமிழ்நாட்டு மீதூர பெற்று காலத்திலே தான் ஒரு அறிஞராக நின்று அதை நிதானப்படுத்தியவராக எனக்கு விவானந்தர் தென்படுகின்றார். ஒரு வகையில் சொன்னால் தமிழில் இருக்கின்ற பாரம்பரிய தனித்துவத்தை கைவிடாது அந்த தமிழ் உலக தரத்தை நோக்கி விஞ்ஞான ரீதியாக முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு வித்தியாசமான போக்கை அவர் கொண்டவராக காணப்படுகின்றார். இந்தியத்தின் ஒரு பகுதியாக தமிழை ஆராய்தல் மற்றும் தமிழின் தனித்துவத்தை மையமாக கொண்டு ஆராய்தல் ஆகிய இரு முனைகளுக்கு இடையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி தமிழை ஆராய்ந்தவர் விபுலானந்தர் என்று பேராசிரியர் மௌனகுரு மீண்டும் கூறுகின்றார். விபுலானந்தருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் அதை இந்திய மரபின் ஒரு அம்சமாக காணுகின்ற அதே நேரத்தில் தமிழின் தனித்துவத்தையும் விட்டுக் கொடுக்காத ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஆராய்வு முறையாக காணப்பட்டது. இரண்டு முனைகளையும் இணைத்து அந்த இரண்டு முனைப்பின் ஊடாக தமிழின் தனித்துவத்தை கொண்டு வந்த பெருமகனாகத்தான் விபுலானந்தர்கள் காணப்படுகின்றனர் என்றார் அவர். அதேவேளை அவரது பன்மொழி அறிவு இந்த ஆய்வுகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றது என்கின்றார் அருண் சகோதரி மார்க்கெட் பேஸ்டின். லத்தீன், கிரேக்கம், வங்காளம், பாலி, சிங்களம், அரபு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளுடைய அறிவும் பெற்றிருந்தாக்கா இந்த மொழிகளில் இருந்த மூல நூல்கள் எல்லாம் ஒப்பு நோக்கி அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவை பெற்று இவர் படைத்திருக்க கூடும் என்ற ஒரு சிந்தனை என்னுடைய மனதில் குறித்தது. இசை ஆசிரியை சாந்தி தர்மநாதன் அவர்களால் பாடப்படுகின்ற இந்த பாடலில் இறைவனை உத்தமனார் என்று மாத்திரமே விபுலானந்தர் நினைக்கின்றார். எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிடாமல் அனைவருக்கும் பொதுவான ஒருவனாகவே அவர் இறைவனை பார்க்கின்றார். இது
அவர் பிறந்த பிரதேசத்தின் பல்லின பல் கலாச்சார பின்னணியால் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதேவேளை அவர் பிறந்து வாழ்ந்த சூழலின் பின்னணி அவரது பல ஆராய்ச்சிகளுக்கான ஆரம்ப ஊக்குவிப்பாகவும் திகழ்ந்திருக்கின்றது. அவற்றில் குறிப்பாக அவரது இசை ஆராய்ச்சி மற்றும் நாடக ஆராய்ச்சி குறித்து இந்த பெட்டகத்தின் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.